हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। मैंने कही तो हम वेट हेल्थी अना और रेसिपी பார்க்க போறோம். வெயிட் கலர் பொடி சாதம் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா வந்து பொன்னிறமா வர வைக்கும். நல்லா வந்து வதக்குங்க. இப்போ உளுந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வந்து எண்ணெயோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கணும். வறுத்த தோல் உரிச்சு வச்ச வேர்க்கடலை இது வந்து சேர்த்து நீங்க ஒன்றொன்னா வந்து பார்த்து பார்த்து வறுக்கணும். நீங்க ஃபாஸ்ட்ல வச்சு வறுத்துட்டீங்கன்னா அந்த வாசனை வந்து போயிடும். நீங்க வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொறுமையா வருங்க. நீங்க ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இது 15 நாளைக்கு வரைக்கும் கிடையாது. வெளியிலேயே கூட வச்சு யூஸ் பண்ணா ஃப்ரிட்ஜ்ல இருக்க கூட அவசியம் இல்லை. இப்போ வெறுக்கல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட 1/4 கப்புக்கும் கம்மியா வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த துருவி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த தேங்காவை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். வறுக்காம போடாதீங்க, அதோட ஈரப்பாசம் எல்லாம் போய் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வறுபட்டு இருக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு பெருங்காய பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சு போடணும். இப்போ நல்லா வந்து ஆறணும். ஆறிட்டதுக்கு அப்புறம் இது வந்து அரைங்க. நல்லா வந்து ஆறதுக்கு அப்புறமா அரைங்க. அப்பதான் வந்து பவுடர் அரைக்க முடியும். இப்போ இந்த பொடியை வச்சு எப்படி வந்து சாதம் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த தாழ்ச்சி கடையை தான் வச்சுருக்கேன். அதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காய விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இப்போ காளிக்கத்துக்கு இது கூட 3 காஞ்ச மிளகாய் வந்து இது கூட சேர்த்துக்க போறோம். இப்போ இது கூட வறுத்த 3 வேர்க்கடலை இருந்தா இது சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்க வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடியை வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 கப்பு சாதம் வந்து இது யூஸ் பண்ண போறேன். அதனால நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து தாராளமா ஒரு 2 பேரை வரைக்கும் சாப்பிடலாம். இது நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இந்த மசாலா வந்து நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த மசாலா வறுத்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்ச சாதத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாசுமதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சாப்பாடு அரிசி தான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து அந்த பொடி வந்து உப்பு கூட அரைச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டெஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் அப்படி கூட சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நெய் கூட போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையான வேர்க்கடலை பொடி சாதம் வந்து ரெடியாகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.